சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் ரெண்டு காரியம் சொல்றாரு ஒன்னு என்ன நான் ஒரு மகிழ்ச்சி அடைய போறேன் எப்ப தேவன் முன்னாடி நான் போது நான் உங்க கூட செய்த காரியங்கள் வீணா பிரயாசப்படவில்லை என்று சொல்லி நான் மகிழ்ச்சி அடைய போறேன் காரணம் என்ன நீங்க ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தின் சுடர்களை போல இருக்கிறீங்க ரொம்ப ஒரு அருமையான காரியம் ஒரு சபை என்பது தேவ வசனத்தை பிடித்து கொண்டு பிரகாசிக்கிற மக்களாய் இருக்க வேண்டும் இத அவர் திரும்ப திரும்ப நிறைய இடங்கள்ல சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்க முடியுது தசரோனிக்க சபையில சொல்லும்போது என்ன சொல்றாரு மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனை என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன் என்ன சோதனை எப்படி அறிஞ்சு கொள்வதற்காக அதே போல பன்னெண்டாவது வருஷம் ஒன்று ஐந்து சொல்லும்போது அன்றியும் சகோதரரே உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து என்ன அவர்களை மதித்து செய்யக்கூடிய ஒரு காரியம் அப்ப என்னன்னா

நான் கிறிஸ்துவுக்காக செய்த ஊழியங்கள் அங்கு அக்னியால் பரிசோதிக்கப்படும் அப்ப பரிசோதிக்கப்படும் போது எனக்கு மகிழ்ச்சி வரும் ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே அந்த சோதனை வரும்போது நீங்க என்ன பண்ணிட்டீங்க வசனத்தை பிடித்து கொண்டு இந்த பூமியில சுடர்களை போல இருக்கிறீங்க அப்போ நான் ஓடுனது வீணானது இல்லை ஏன்னா குறைந்து சபைகள் போது ஒன்று குறைந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பாருங்களேன் ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் ஏன்னா நான் ஓடுற ஓட்டம் வீணா போயிடக்கூடாது ஏன்னா அது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லக்கூடியதா இது கலாத்திய பகுதியில் உள்ள சபையில் எழுதும் போது என்ன எழுதுறாரு கலாத்திய ரெண்டு ரெண்டுல நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன் ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை இல்லவர்களுக்கு தனிமையாய் விவரித்து காண்பித்தேன் ஏன்னா என்னுடைய ஓட்டம் வீணா போயிடக்கூடாது நான் கிறிஸ்துவுக்கு என்று பண்ணுகிற காரியங்கள் விருதாவாய் போய்விடக்கூடாது என்ன காரணம்னா ஒன்று முதலாவது நான் வந்து மற்றவர்களுக்கு ஒரு வெளிச்சமாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஒரு சாட்சியாக மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக சாயம் நாற்பத்தி மூணு பத்துல பாக்குறோம் அது மாத்திரம் என்னுடைய நோக்கம் என்ன தேவனுடைய வார்த்தைய பிரசங்கிக்க கூடியது அது மாத்திரமல்ல அந்த பிரசங்கிக்கிற வார்த்தைகளை அவர்கள் கீழ்ப்படிந்து அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு வரும்போது நான் ஓடின ஓட்டம் நிச்சயமான ஓட்டம் அப்ப இந்த நாள்ல இந்த வசனத்தை நீங்க எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் முதலாவது நீங்க ஒரு ஊழியக்காரராக இருந்தா யாருக்காவது வேத வசனத்தை சொல்லி கொடுக்கறவங்களா இருந்தீங்கன்னா ஊழியக்காரன் உடனே பாஸ்டர் நினைக்காதீங்க சரியா நீங்க யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வந்து வேத வசனத்தை சொல்லி கொடுக்கறவங்களா இருந்தா அந்த வசனத்தை கேட்டு அவங்க கீழ்ப்படிந்து அவங்க தேவனுக்கென்று வாழும்போது நீங்க பரலோகம் போகும்போது உங்களுக்கு அங்க வெகுமானம் உண்டு சரி நீங்கள் ஒரு சபையில் இருக்கிறீங்க இல்லை ஒரு ஊழிய கரல் இல்லை இந்த மாதிரி டெய்லி டிவோஷன்லாம் இணைந்து நீங்கள் வந்து வேத வசனத்தை கற்றுக்கொண்டு தேவனுக்கென்று வாழ்கிறீங்க அப்படி வாழும்போது பரலோகத்துக்கு போகும்போது இப்படி ஊழியம் பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒரு வெகுமதி அந்த வெகுமதி என்ன நீங்க எவ்வளோ ஒரு அருமையான காரியம் பாருங்க அந்த புகழ்ச்சிக்கு மகிழ்ச்சியாக அவ்வளோ ஒரு அருமையான ஒரு காரியம் தேவனுடைய பிரசன்னத்துல நம்ம ஒன்றாக இணைந்து ஒரு குடும்பமாய் வாழ போறோம் அப்போ யாரெல்லாம் வசனத்தை கேட்டு கீழ்படிந்து வாழுகிறார்களோ அப்ப இந்த நாள்ல பிரதானமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும் நம்ம வேத வசனத்தை கை கொண்டு நாம் பவுல் சொன்னது போல நான் ஓடினது வீணாய் ஓடிவிடாதபடி என்னை நானே வருத்தி நான் என் எப்படி ஒரு ஓட்டப்பந்தயக்கார தன் உடம்ப வருத்துறோ அது போல என்னை நானே ஒடுக்கி நான் வேத வசனத்தை நிறைவேற்றுகிறவனாய் வாழ்வேன் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தேவ கிருவை நம்மை பலமாய் ஆட்கொண்டு அந்த காரியங்களை நடப்பிக்கும் நல்ல ஆண்டவரே இது அந்த நாள்ல நாங்க எல்லாரும் உண்மை உங்களுடைய கரங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் ஓடுகிற ஓட்டம் வீணாய் போய்விடாதபடி ஆண்டவரே சரியான முறையில ஓடுவதற்கு ஆமா தகப்பனே எங்களை நாங்களே ஒடுக்கி உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள உள்ள இதாவே ஆமே கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை மாலை சந்திப்போம்